குக்கிங் வித் சிம்பிளி இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஓபர்ஜீன் சட்னி தொகையல் இல்லை பச்சடி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் பச்சடின்னு ஆந்திரா சைடில் சொல்லுவாங்க ஸோ ஒரு ஆந்திரா வெங்காய பச்சை பச்சடின்னு சொல்லலாம் எம்மியான ஒரு சட்னி தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓபர்ஜீனில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் பி ஒன் பி சிக்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அது கூடவே நம்மளோட ஆபர்ஜின் ஒரு முழு கத்திரிக்காய் பெருசு அதை எடுத்துருக்கோம் இதை நீங்கள் நார்மல் கத்திரிக்காய்லேயும் யூஸ் பண்ணலாம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அது முழு பூண்டு அவ்வளோத்தையுமே யூஸ் பண்ண போகிறோம் அது கூடவே கொஞ்சம் சிக் பீஸ் அதை கொண்டக்கடலாம் எடுத்திருக்கேன் அண்ட் தென் உப்பு பச்சை மிளகா வர மிளகா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதெல்லாம் தான் நமக்கு வேணும் இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதில் ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சாட்டை பண்ணி வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து இந்த சட்னி இது என்ன இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு அல்லது த்ரீ டேஸ்க்கு இருக்கும் ஸோ அதனால நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா கெட்டு போயிடாதுங்கிறதுக்காக தான் ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதை போட்டு நம்ம இப்போது வதக்க போகிறோம் இந்த சட்னி வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ் இதில் இது கூடவே நம்ம வந்து பூண்டு அந்த முழு பூண்டு இருக்கு இல்லையா அதை உரிச்சிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகா வத்தலும் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரம் ரொம்ப செட் ஆகாது அப்படின்னா ஏதாவது ஒன்று கட் பண்ணிவிடுங்க இல்லை ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தொகை தொகையல் சட்னி அப்படிலாம் சொல்லுவோம் ஆந்திராவில் எல்லா தொகையிலுமே பச்சடின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது எல்லா விஜிடபிள்ஸ்லையுமே இந்த இதே மாதிரி நம்ம தொகையல் பண்ணலாம் இந்த இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட எல்லாத்துக்கூடமே இது செட் ஆகும் நம்ம வந்து ரைஸில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ போட்டுட்டு இந்த தொகையல் போட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் சூப்பர் எம்மையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை வதக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ அதனால ஆரட்டும் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிடுறோம் தக்காளியும் சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை அரைக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி வதக்கிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தக்காளி கூடவே நான் வந்து இப்போது புளியை ஆட் பண்ண போகிறேன் புளியும் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க அந்த ஜூஸ் எல்லாமே அதில் இருந்து வரட்டும் அந்த புளி அந்த தக்காளியிலேருந்து ஸோ தட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது அரைக்கும் போது நல்லா எம்மியாக இருக்கும் ஸோ இந்த சட்னியை வந்து நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா எந்த வெஜிடபிளில் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ரெசிபி தான் பட் கொண்டக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நாம் வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண ஆட் பண்ணியிருக்கோன்னா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சிக் பீஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இதே இதான் வந்து நான் வந்து சிக் பீஸ் போட்டு அதாவது அந்த சன்னாத அந்த சன்னா கொண்டாக்கல்லில் ஆட் பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் பட் மற்றபடி மற்ற வேரியேஷன்ஸ்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியாச்சு பட் இது வந்து இதுவும் நான் அதே டேஸ்ட் தான் ஒன்றும் வித்தியாசமாக இல்லை அதே சேம் டேஸ்ட் தான் நல்லா தான் இருந்தது ஸோ நம்ம வந்து சிக் பீஸ் போட்டு அந்த நல்லாவே ஃப்ரை பண்ணிவிடுங்க அந்த சிக் பீஸையும் நம்ம ஒன்றரை கப் என்ன எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு ஹாஃப் கப் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடுங்க எதுக்கு இதை ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அது இது கொஞ்சம் ஆட் பண்ணும்போது இந்த சிக் பீஸோ இல்லைன்னா வேர்க்கடலையோ ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட் இடையில இடையில கிடைக்கும் ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணிடும் அண்டு இப்போ நம்ம வந்து அதே எண்ணெயில் இப்போ இந்த ஆபர்ஜின் அந்த பெரிய எக் பிளான்ட்டு கத்திரிக்காய் இருக்குல்ல முழு கத்திரிக்காய் பெருசு அதை ஆட் பண்ணியாச்சு இது வந்து கலரை போகாமல் அந்த சில நம்ம அப்போவே சாப் பண்ணி அப்போவே பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது இவ்வளோவும் வறுத்து எடுக்கிற டைமில் நம்ம அதை கட் பண்ணிட முடியாதா ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இட் வில் பி வெரி ஃப்ரெஷ் அப்படியும் இல்லை அப்படின்னா கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு உப்பும் போட்டுருங்க ஸோ தட் அந்த உப்பு போட்டிங்கன்னா அது கசப்பு தன்மை இருக்காது நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த கத்திரிக்காய் மட்டும் ஃபுல்லும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மீன் நான் வந்து ஏற்கனவே இப்போ அரைச்சி வச்சிருந்த எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அந்த கொண்டக்கல்லே லாஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ மற்ற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாத்தையும் அரைச்சிட்டு அது கூடவே நம்ம இப்போ இந்த கத்திரிக்காயும் ஆட் ப அரைச்சிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க இப்போ மஞ்சள் தூளும் அதிலேயே போட்டுடலாம் டேரெக்டாகவே போட்டுடலாம் வதக்கும்போது போட்டாலும் ஓகே ஃபைன் இப்போ ஃபைனல் டச்சில் நம்ம அந்த கொண்டக்கல்லையும் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அது நல்லா இருக்காது கொஞ்சம் குரகுரான்னு இருக்கணும் ஏன்னா தொகையில் அப்படி தான் இருக்கும் ஸோ ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இல்லையா ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம அதை தாளிக்கிறது ஆப்ஷனல் வேணா பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்தும் பொறுப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு அந்த தொகையிலோடு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க டில் தென் சீவ் பாய் ஃப்ரம் குக்கிங் சிம்ப்ளி தேங்க் யூ